காந்தியினுடைய ஜனநாயகத்தை இன்று காலில் பற்றி நிறைத்திருக்கிறார். கோட்டை சொல்லப்பட்டார். அந்த கோட்டை இன்று என்ன செய்கிறார்கள்? அவரை அவர் அந்த அறிவார்கள், அந்த மகாத்மா காந்தியின் சோதனை வாங்கிக் கொடுத்தார்கள். இன்று அவர் இருந்தால் இருந்தால் மக்களுக்காக செய்யக்கூடிய தொற்றுக்கு தவறியவர்கள் மண்ணில் இருக்கின்றனர். வாழ்த்து செல்ல வேண்டும். வரலாற்றாக அண்ணல் காந்தியையும் நினைவுபடுத்தி இன்றைய ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றவர்கள் செய்கின்ற அபாதகத்தையும் இன்றை சுட்டிக்காட்டி இந்த மாபெரும் கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற அந்த சமயங்களில் நிச்சயமாக குறித்து இந்த காங்கிரஸ் பேரவைகள் நன்றி கடன்பட்டிருக்கின்றது. குற்றங்களை தோன்றியிருக்கின்ற மத்திய அரசு தேர்தல் மக்களால் தீர்த்தியை பல வேண்டும் இரண்டு முறை இந்த திடநிலை பொதுக்கூட்டம் நடத்த நாங்கள் அனுமதி பெற்றிருந்தும் நடத்த இயலாத காரணத்தினால் இந்த முறை மகாத்மா காந்தி அடிகளின் 150 நாள் பிறந்த நாள் நிறை விழாவை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சமிதியின் சார்பிலே இந்த கூட்டம் நடத்தப்படுகின்றது என்று சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை தேர்தலை கேட்க விரும்புகிறேன். அந்த காந்தி அவர்கள் இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் பலவற்றிலும் போட்டி புகழப்படுகிற மாபெரும் தலைவர்கள் வரிசையிலே ஒருவராக இருக்கிறார். காந்திஜியிருக்கிறார்கள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் அந்த சிதலிங்கையினுடைய மண்ணில் பிறந்த அந்த வீரம் 2009 மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம், குறிப்பாக உள்ள உள்துறை அமைச்சகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்னை சோனியா காந்தி விரும்பி அந்த மிகப்பெரிய பொறுப்பினை சிதம்பரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது.